இந்த மாதிரியான வாட்டர் ட்ரம் வந்து எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ட்ரம்ல ஏற்படுற டேமேஜ் வந்து சரி பண்ணுறதுக்கு சில பேர் வந்து இந்த மெழுகுத்தி வைப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு ஓட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 inch அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மைனர் கிராக் வந்து இருக்கு. ஸோ இந்த கிராக்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 10 ரூபா எம்சியில் வாங்கி அடைச்சி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கேட்கும், அதாவது எம்சியில் ஒட்டினப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஸோ நாள் பட பார்த்திங்கன்னா அந்த எம்சியில் வந்து தனியாக வந்து விழுந்துரும், நமக்கு வந்து மறுபடியும் தண்ணி வந்து லீக் ஆகும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடையில் போய் இந்த 5 ரூபா ஃபெஃபி குயிக் இல்லை வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் செட்டிங் வந்து இந்த மாதிரி கம் வந்து வாங்கி ஒட்டி பார்ப்பாங்க. ஆனால் அதுவுமே கொஞ்சம் நேரம் தான் கேட்குமே தவிர அதுக்கப்புறம் நாள் பட நமக்கு வந்து அதுவுமே போயிடும். இந்த மாதிரி எம்சியில் ஃபெஃபி குயிக் இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து தெர்மாகோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மாகோலை வந்து பற்ற வச்சு அதை வந்து உருக்கி வந்து ஒட்டுவாங்க. ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக கேட்கும், ஆனால் வந்து நமக்கு வந்து நாள் பட வந்து இதுவுமே வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்துடும். தெர்மாகோல் வச்சு நம்ம வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனால் வந்து அதை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிராக் இருக்க இடத்த வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நல்லா அந்த டஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் டஸ்ட்டு அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாண்ட் பேப்பரில் எம்ரி பேப்பர்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் நல்லா வந்து அந்த கிராக்கை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இன்னும் ஆழமாக இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டோ இல்லை வந்து சிமெண்ட் இந்த மாதிரியான டஸ்ட்லாம் வந்து போயிடும். ஸோ எம்ரி பேப்பர் போட்டு முடிச்ச பிறகு ஸோ நமக்கு வந்து அதில் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஹேக்ஸா பிளேட் வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து அதில் சுரண்டி விட்டுக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து அந்த கம்மை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரம்மை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மை வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மாகோலை வந்து நம்ம வந்து இதை நம்ம உருக்கி ஒட்ட போகிறதில்ல, ஃப்ளெக்ஸ்க்கு கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ தெர்மாகோல் வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் வர சேர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு கம்மு மாதிரியான ஒரு பொருள் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து இதில் நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக் இருக்க இடத்துல கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண பிறகு நம்ம வந்து தெர்மாகோல் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃப்ளெக்ஸ் குயிக்கையும் தெர்மாகோலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கையில் வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ இதுக்காக க்ளோஸும். ஸோ இது ரெண்டே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நெடி மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும். ஸோ இதுக்காக நம்ம வந்து மாஸ்க் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஃபெவிக்விக்கோ இல்லை ஃப்ளெக்ஸ் குயிக்கோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இந்த தெர்மாகோலை நீங்கள் அந்த கிராக் இருக்க இடத்துல வச்சாலே போதும், அது வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிட்டாக தான் மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு அட்டை மாதிரி வச்சு நீங்கள் அதை வந்து பேஸ்ட் ஃபார்மில் வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கனாலே அப்படியே உருகிறோம். கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தினாலே போதும் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் உள்பகுதியிலையும் இதே மாதிரி பண்ணணும். ஸோ நான் நல்லா வந்து எமரி பேப்பரை வந்து க்ளீன் பண்ணிக்கங்க, தூசியோ இல்லை வேறு ஏதோ நம்ம வந்து எதுவும் டஸ்ட்டோ இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தெர்மாகோலில் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் குயிக் கலந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேஸ்ட் வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்டை மாதிரி வச்சு நல்லா அந்த கிராக்கில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண பிறகு நல்லாவே காய விட்டுருங்க. காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது ஒட்டிக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா காய விட்டுருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து செட் ஆக விட்டுருங்க. இந்த கம் வந்து நல்லா செட் ஆன பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எம்சியில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வாட்டர் வந்து லீக் வராது, லீக் வராதப்போ அந்த எம்சி வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எம்சியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரக்கூடிய அந்த கிராக், மைனர் கிராக், மேஜர் கிராக் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்ட முடியும். இந்த வாட்டர் டம்ல லீக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தனியாக வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்கள் உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.